ராஜன் டி விஜயன் வணக்கம் நன்றிகள் பல பிகினிங் வினோத் கிஷன் குறைவான புரிதல் திறன் கொண்ட ஒரு நபர் அவரும் அவங்க அம்மா ரோகிணியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வர்றாரு இன்னொரு பக்கம் 96 புகழ் கௌரி கிஷனை ஒரு மூணு பேர் சேர்ந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிடறாங்க அந்த ரூம்ல இருக்க ஒரு பழைய போன் மூலமா கௌரி கிஷன் வினோத் கிஷன் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண தொடங்கின பிறகு கௌரியை வினோத் ரெஸ்கியூ பண்ணாரா கௌரியை கடத்தின அந்த மூணு பேர் யாரு அவங்க ஏன் இவங்களை கிட்னாப் பண்ணாங்க கடைசியா இந்த படத்தின் மூலமா ஜெகன் விஜயா அவர்கள் சொல்ல வர மெசேஜ் என்ன இது எல்லாத்தையும் ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல பேரலா நடிப்பு பண்ணிருக்க படம் தான் இந்த ஆரம்பம் எனும் 2023 முதல் சிறந்த படம் நாம எல்லாரும் சினிமால எத்தனையோ புதுமையான முயற்சிகளை பார்த்துருக்கோம் அதுல ஒத்த செருப்பு சைஸ் 7 மாதிரி வெற்றி பெற்ற படங்களும் உண்டு இரவு நிழல் மாதிரி படு மோசமா இருந்த படங்களும் உண்டு அந்த வகையில் இந்த பிகினிங் ஒரு நல்ல தரமான படம் பார்க்க நினைக்கிற எல்லாரும் உங்க குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் எவ்வளவு சீக்கிரமா போய் பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போய் பாத்துடுங்க ஏன்னா கூட்டம் வரலன்னு படத்தை தியேட்டரை விட்டு தூக்கிட போறாங்க என்னடா இவன் எண்டு கட்ல சொல்ல வேண்டிய விஷயங்களை ஓப்பனிங் கட்லயே சொல்றான்னு யாராவது யோசிச்சீங்கன்னா இந்த படம் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை எனக்குள்ள உருவாக்கி இருந்தது படம் பார்த்த ஒரு சில யோசிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே இல்லையேன்னு ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாட்டுன்ற விஷயம் முக்கியம் இல்ல அவுதான் முக்கியம்னு மறுபடியும் ஒரு முறை இந்த படம் ப்ரூவ் பண்ணிருக்கு அது ஏன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்றாங்க அவங்க கிட்ட இருக்க போன்ல இருந்து ஒருத்தருக்கு தான் கால் பண்ண முடியும் அந்த காலை எடுக்கிறவருக்கு அறிவுத்திறன் கம்மி அவர் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அவ்வளவுதான் இந்த கதையில வினோத்தோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை தாண்டி மற்ற எல்லா விஷயங்களையும் நாம பல படங்களை பார்த்துருப்போம் ஆனா அது நமக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகாத மாதிரி லீட் கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று சேர்ந்து இந்த மொத்த படத்தையும் மெமரபிளா மாத்தி இருந்தது அதில் ஃபர்ஸ்ட் வினோத் கிஷன் இந்த ரோல லைட்டா சொதப்பி இருந்தாலும் இந்த மொத்த படமும் காமெடியா போயிட்டு இருக்கும் ஆனா அதை அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துலயும் ஓவரா ட்ரை பண்ணாம ஏற்ற இறக்கங்களை கரெக்டா கேரி பண்ணி ராடி வி ஸ்பேன் இந்தியா மூவி அவர்ஸ் 2023 முதல் கண்டென்டராகவும் மாறி இருக்காரு வினோத் கிஷனுக்கே அவார்டுன்னு சொல்லும் போது கௌரி கிஷன் மட்டும் சும்மாவே அவங்களும் கோவப்பட்டு அதுக்கு சாரி கேட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எமோஷனல் ஆகி ஒரு பாயிண்ட்ல இது இப்படி தான் புரிஞ்சுக்கிற தருணம்லாம் அவர் ஆக்டிங் எங்கேயோ போயிட்டு இருந்தது இவங்களும் பேன் இந்தியா மூவி அவார்ட்ஸ்ல இணைஞ்சதோட இவனோட வாய்ஸ் ஓரல் டப்பிங் ஆயிருந்தா அந்த டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு விருதுல பாதி பங்கு உண்டுன்றதை சொல்லி விரும்புறேன் லீட் கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் மட்டும் இல்லாம படத்துல வர ஒரு கேரக்டர் விடாம எல்லாருமே அந்தந்த ரோலுக்கான வேலையை கன கச்சிதமா செஞ்சிருந்தாங்க இதுல குறிப்பா ரோகிணி அவர்களுக்கு கூடுதல் பாராட்டுகள் மற்றும் கேபிஐ பாலா வச்சு பண்ண விஷயமும் சம டெக்னிக்கல் கட்ட ஹோல்டு பண்ணிட்டு படத்தோட பாசிட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னா இந்த படமே ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் இருந்தாலும் இது ஒரு சீரியஸான படம் ஆனா அந்த இடம் நமக்கு எங்கேயுமே வராத மாதிரி த்ரூ அவுட் த மூவி படத்துல ஒரு ஹியூமர் இருந்துட்டே இருக்கு வினோத் கிஷனோட ஒவ்வொரு கேள்விகள் மூலமாகவும் டைரக்டர் பல மெசேஜஸையும் பல பழமைவாதங்களை அடிச்சு நொறுக்கி பல பாராட்டுகளை வாங்கிட்டே இருக்காரு பேஸ்புக்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா சீரியஸான விஷயங்களை விளையாடக்கூடாது ஒரு தடவை சொல்ற பொய் எப்படி அவசர காலங்கள் நமக்கு ஆபத்தா முடியும் சரியான தருணம் அமையாத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தானே இந்த படம் நமக்கு சொல்லித்தர பாடங்கள் அதிகம் அது பார்க்குற நமக்கு பல வகைகளில் உதவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட ரியாக்ஷன்ஸை வச்சு முக்கியமான விஷயம் டெலிவர் பண்ணதோ அந்த சீன்ஸோட இம்பாக்ட் பல மடங்கு உயரத்துக்கு காரணமாக இருந்தது பட் அதுக்குன்னு படத்தில் குறையே இல்லையானா கண்டிப்பாக இருக்குது இந்த ரிவ்யூ நான் எப்படி கொண்டு போகலாம்னு யோசிச்சப்ப நாம நம்மளோட ரைட்டர் கடைசி யூஸாக ரிவ்யூவில் பண்ண மாதிரியே குறைகள் எதுவும் சொல்ல முடிக்கலாம்னு முதல்ல யோசிச்சாலும் பாராட்டை விட விமர்சனங்கள் தான் ஒருத்தர் முழுமைப்படுத்தும்னு இருக்கிறதால படத்தில் இருக்க குறைகள் ஒரு சில தான் பார்ப்போம் அதில் இருக்க முதல் விஷயம் இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் நரேஷன் இது ஒரு பப்ளிசிட்டி டூலாக வேணும் இருந்திருக்கலாம் ஆனா அதனால இந்த படத்துக்கு எந்த வித பாசிட்டிவும் இல்ல ஏன்னா படம் பாக்குற நாம எல்லாரும் எந்த ட்ராக்ல ஆடியோ இருக்கோ அந்த ட்ராக் தான் போக்கஸ் பண்றோமே அதனால இன்னொரு ட்ராக்ல இருக்க விஷயங்கள் அன்வான்டா போயிடுது அது மட்டும் இல்லாம இதே கதையை நார்மல் நரேஷன்ல பண்ணியிருந்தா படம் இப்ப தந்த இம்பாக்டோட பல மடங்கு அதிகமான இம்பாக்டை தந்திருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா அவங்க அப்படி பண்ணாததால சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் ரெண்டும் ஒரு மாதிரி ஆஃப் பேலன்ஸா இருந்த மாதிரி இருந்தது பின்னணி செய்ய பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பாராட்டவும் எதுவும் இல்லை குறையா சொல்லவும் எதுவும் இல்லை லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இந்த படத்துலயும் பல லாஜிக்கான கேள்விகளுக்கு எந்த வித விடையும் இல்லை கூடவே லீட் கேரக்டர்ஸ் ரெண்டு பேரோட போன் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின முதல் 30 நிமிஷம் ஒரு சிலருக்கு கோவத்தை வர வச்சாலும் வர வைக்கலாம் ஆக மொத்தம் இந்த பிகினிங்னு இந்த கட்டில் சொல்ல வேண்டிய விஷயங்களை ஓப்பனிங் கட்டிலே சொல்லிட்டதால இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே பேசலாம்னு பார்க்குறேன் அது என்னன்னா இந்த படத்துக்கு போய் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு புரியல வாரிசு படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்த அதே துணிக்கைத்துறை இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அவங்க யூஏ கொடுத்தா என்ன இந்த படம் முழுக்க முழுக்க யூ ஃபார் யூ ஃபார் யுவர்ஸ் ஒன்லி ஏ கார்கி இப்போ இந்த பிகினிங்னு கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பேஸ் பண்ணி பல படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு இதில் ஒரு சில படங்களை தவிர மற்ற எல்லா படங்களும் பெரிய அளவில் ஹிட் ஆகியிருந்தது அப்படி இருந்தும் இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிக்க காரணம் எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா குரில் நெடிலின்ற மனப்பான்மையும் அளவுக்கு அதிகமான மதுவும் தான் உலகில் பிறந்த பெண்களில் ஒரு பெண்ணை தவிர மற்ற அனைத்து பெண்களும் என் தாய் மற்றும் சகோதரிகளை என்ற எண்ணமே ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் முன்னோக்கி எடுத்து செல்லும் மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை ராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே.